உங்க ஷோரூம்காக நாங்க ஸ்பெஷலா டிசைன் பண்ண ஜுவல்லரிஸ் சார் இதெல்லாம். குட். Show me that. Huh. Hello. Ajay sir irukara. Neenga yaru? Deepa. One second. Sir? Yes. Deepa. Hmm. Excuse me. Hi. Unga kaala da edirpaathukite irundha. Unga smartness enakku romba pidichirundhathu. Actually ungala madri oru aala thana ivul nala thedigite irundha. Ungalukku ipo anga evlo sambala kuduthittu irukangalo adha vida 3 madangu. அதுவும் இல்லாமல் ஷோரூமோட இன்சார்ஜ். இட்ஸ் மை ஆஃபர். என்ன சந்தோஷமா? ஆமாம் சார், ஐ வாஸ் பேட்லி இன் நீட் ஃபார் எ பெட்டர் ஆப்ஷன். தேங்க்யூ சார். இட்ஸ் ஓகே. நான் இப்போ ஒரு மீட்டிங்கில் இருக்கேன். 2 மணிக்கெலாம் நான் ஃப்ரீ ஆகிடுவேன். தேனம்பேட்டையில் இருக்கிற ஜெயின்ஸ் ஃப்ளாட்டில் தான் நான் தங்கியிருக்கேன். ஃப்ளாட் நம்பர் 807. ஓகே. எனக்கு உன்னை பார்த்தே ஆகணும். ஷோர் சார். தனியா? ஓகே. See you soon. Bye bye. இப்படி ஒரு சம்பவத்தை யாருமே வெளியே சொல்ல மாட்டாங்க. நடந்ததை இந்த 2 பேரும் மறைக்கிறாங்க. இதுக்கிடையில தான் உண்மை ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதைத்தான் நாம கண்டுபிடிக்கணும். இவங்களுக்குள்ள மேட்ரே வேறையா? என்ன புரியலையா? இல்லை சார், இப்படிலாம் ஆகணும் எதிர்பார்க்கவே இல்லை. நீ தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாத. வணக்கம் சார். ம், கடைசியில சொன்ன மாதிரியே செஞ்சிட்டீங்க இல்ல? இல்ல சார், எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவனை யாரோ கொல்லுவேன்னு மிரட்டி இருந்தீங்களாமே? அவனை அந்த கோவத்துல கொல்லுவேன்னு சொன்னதெல்லாம் உண்மைதான் சார். ஆனா அப்படியெல்லாம் செய்யணும்னு நினைச்சு நான் சொல்லல சார். எங்களை பத்தி நீங்க கொஞ்சம் வெளியே விசாரிச்சு பாருங்க. அவ ஒருத்தன் கூட போனதுனாலதான் அப்படி. என் மக அவ இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ண முடிவு பண்ணதும் நாங்க கொஞ்சம் கோவப்பட்டோம். அவ இஷ்டத்துக்கு அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இனி சந்தோஷமா இருந்தா போதும். இந்த இறந்து போன சம்பாவுக்கும் உங்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா பேசிட்டு இருக்க மாட்டேன். வச்சு லாடம் கட்டிடுவேன். சார், தேவேந்தர் சார் பார்க்க வந்திருக்கேன். இப்போ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு கிளம்புங்க. சரிங்க சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? ம், சாரி. இட்ஸ் ஓகே சார். அந்த லிஃப்ட் மர்டர் கேஸில் ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக தான் நான் உங்களை வர சொன்னேன். ஆக்சுவலி இங்கே வர சொன்னதுக்காக நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. இட்ஸ் ஆல் ரைட் சார். அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட் வீரராகவனும் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் ஃபெரோஸும் உங்கள் ஃப்ளாட் நம்பர் தான் ரெஜிஸ்டரில் எழுதியிருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் சொல்லி தான் அவங்க வந்தாங்களா? எஸ், ஒரு இன்சூரன்ஸ் விஷயமா வீரராகவனை பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தேன். அதே மாதிரி என்னுடைய அடுத்த படத்துக்கு ஸ்டில்ஸ் பண்ணுறது ஃபெரோஸ். அது அட்வான்ஸ் வாங்கிறதுக்கு தான் ஃப்ளாட்டுக்கு வந்திருந்தார். ஃபெரோஸ் இதுக்கு முன்னாடி என் கூட வர்க் பண்ணியிருக்காரு. ஐ நோ ஹிம் குவைட் வெல் பர்சனலி. ம், ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, இந்த வாட்டி நம்மளோட வேட்பாளர் நீங்கள் தானே? இன்னும் டிசைட் பண்ணல. டிசைட் பண்ண என்ன இருக்குது? ஆல் த பெஸ்ட் அண்ட் சாரி ஃபார் த ட்ரபிள். அவங்களுக்கு இப்போ எப்படி இருக்கு? வீரராகவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பட் ஃபெரோஸ் இஸ் கிரிட்டிக்கல். ஓகே. ஸ்னேகா வா. ஒரே வலி. அதெல்லாம் ஆல்ரெடி எழுதியாச்சு. கை நீட்டி அட்வான்ஸ் வாங்குறப்ப இதெல்லாம் யோசிச்சிருக்கணும். முதல்ல வேலையை பாரு. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். இவங்க தான் நான் சொன்ன ஸ்னேகா. நம்ம அப்படியே உட்காந்து பேசலாம். சரி சார். அப்புறம் சொல்லு ஃபெரோஸ். சார் ஸ்னேகாவோட ஃபோட்டோஸ்லாம் இதில் இருக்கு. ஃபோட்டோஜெனிக் ஃபேஸ் தான் சார். பார்க்கலாம். இந்தாங்க. இது உண்மையிலே நீதானா? ஆமா சார். இது எடுத்து எவ்வளவு நாள் ஆச்சு? 2 வருஷம் தான் ஆகுது சார். இதுக்கு முன்னாடி நடிச்சிருக்கேமா? இல்ல. நடிக்க தெரியுமா? இல்ல, ட்ரை பண்ணி பார்க்கறேன். ஸ்கிரிப்டிங் நடந்துகிட்டு இருக்கு ஃபெரோஸ். ஸ்கிரிப்ட் முடியிட்டோம், அதுக்கப்புறம் சொல்றேன். ஓகே சார். உங்க இன்டர்வியூ எல்லாம் டிவியில பாத்திருக்கேன் சார். நான் உங்க கூட ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? ஷூர். தேங்க்யூ சார். ஓகே ஃபெரோஸ். என்னாச்சு ஃபெரோஸ்? என்னன்னு தெரியல சார், ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. எங்கே போனோம்? ஸ்டுடியோக்கு தான் சார். நான் அப்படி தான் போகிறேன். ஓகே சார். சார் நான் வண்டி இங்கே வச்சுட்டு போகிறேன். நாளைக்கு மெக்கானிக்கோட வந்து எடுத்துக்கிறேன். ஓகே, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணு. சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். ஓகே சார். படத்துல யார் சார் ஹீரோ? இன்னும் டிசைட் பண்ணல. யார் வேணும்? விஜய்? அதெல்லாம் வேண்டாம். விஷாலா இருந்தா சூப்பர். ரெண்டுல ஏதாவது டிசைட் பண்ண, அப்புறம் தான் என்னால யோசிக்க முடியும். நீங்க இவங்க நம்பர் எல்லாம் வச்சிருக்கீங்களா? நல்லா கேட்ட. சார் எத்தனை படம் எடுத்திருக்காரு, எல்லா ஆர்டிஸ்ட் நம்பரும் சார்கிட்ட இருக்கும். என்னாச்சு? தெரியல, என்னன்னு பார்க்குறேன் சார். என்னாச்சு சார்? டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. மாட்டு தெரியுமா? தெரியும் சார். ஸ்டெப்னி பின்னாடி இருக்கு, எடுத்துக்கிறேன் சார். உன் ஃப்ரெண்டை கூப்பிடு. ஓகே சார். அந்த பொண்ணு எங்க? உன் ஃப்ரெண்டு எங்கன்னு கேட்டேன் சார். சின்ன பிரச்சனை சார். என்ன பிரச்சனை? அந்த பொண்ணு எங்கன்னு சொல்லு. ஃபெரோஸ், முதல் வண்டியில் எடுத்து. சார் இங்க இருந்தா பெரிய பிரச்சனை ஆயிடும் சார். அந்த பொண்ணு எங்க போனா? சார் ப்ளீஸ் எதுவும் கேட்காதீங்க. ஃபெரோஸ், வண்டியை முதல்ல நிறுத்து. சார் நான் சொன்னா புரிஞ்சுக்கோங்க சார். இப்ப நிறுத்த போறியா இல்லையா? சார் வண்டியை நிறுத்தலாம். அந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு முதல்ல சொல்லு. நான் அவளை கூட்டு வர போனப்ப ஒன்ன நம்பி தரடா அந்த பொண்ணுங்க வந்தா அவளை அப்படி விட்டுட்டு வர எப்படி மனசு வந்துச்சு சார்? கடைசியில் அந்த சாவுக்கு நாம பதில் சொல்ல வேண்டிய வரும் சார். வாய மூடுறான். வண்டி திருப்பு திருப்பு வண்டியா. சார், உங்களை கட்சி தேர்ந்தெடுத்ததுனால வர தேர்தலில் மொத்தமாக நீங்கள் தேர்தல் பணியில் தான் கவனமாக இருக்கணும். சினிமா சம்மந்தப்பட்ட என்கேஜ்மெண்ட் கமிட்மெண்ட்ஸில் ஹேண்டில் பண்ணுறதுக்கு என்கிட்ட தனியாக ஒரு டீம் இருக்குது. ஸோ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், அதை அவங்க பார்த்துக்குவாங்க. எதிர்கட்சிக்காரங்க இதை பற்றி பேசுகிற மாதிரி வந்துடக்கூடாது, அதனால தான் சார் இதை சொல்கிறோம். இன்றைக்கி மீடியாலாம் பொய் பிரச்சாரம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள எப்படியாவது நம்ம கைக்குள்ளே போட்டுக்கிட்டு எக்ஸிட் போலில் நம்ம ஜெயிக்கணும். இந்த எலெக்ஷனில் ஜெயிக்கணும்னா அதுதான் முக்கியமான வேலை. அதில் எந்த ரிஸ்க் எடுக்கக்கூடாது. We have to painfully and carefully construct it. சார், அந்த பொண்ணோட தலையில் ஏதோ வந்து பலமாக அடித்ததால தான் அந்த பொண்ணு இறந்துட்டான்னு போலீஸ் ரிப்போர்ட் வந்திருக்கு. நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார். எந்த பிரச்சனையும் இல்லைன்னு எப்படி சொல்கிறேன்? அவளுடைய சாவை இன்னைக்கு மீடியாவிலே ஹாட்டஸ்ட் செல்லிங் ஸ்டோரி ஆயிடுச்சு. அதில் எனக்கு சின்ன சம்பந்தம் இருக்குன்னு தெரிஞ்சா கூட என்னுடைய பொலிட்டிக்கல் கேரியர் பாதிக்கப்படும் சார். அவ சாவுக்கும் நமக்கும் டைரக்டா எந்த கனெக்ஷனும் இல்லையே. அப்படி இருக்கும்போது என்னடா நீ பைத்தியக்கார மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? ஒன்ன நம்பி வந்த ஒரு பொண்ணுக்கு ஆபத்து ஏற்பட்டுச்சுன்னு ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்திருந்தா அவ செத்ததுக்கான பழி நம்ம தலை மேல விழுந்திருக்காது. இந்த கர்ம எல்லாத்துக்கும் காரணம் நீதான். இல்ல சார், எனக்கு அந்த நேரத்துல அப்படி தோணுச்சு, அதான் அப்படி பண்ணேன். ஆனா நீங்க ஸ்ட்ராங்கா சொல்லியிருந்தீங்கன்னா ஏதாவது பண்ணிருக்கலாம். ஆனா நீங்க பார்த்தல நம்ம போய் திரும்பி வர்ற அந்த சில செகண்ட்ஸ்ல அங்க வந்து ஆளுங்க சொன்ன கதை என்னன்னு தெரியும்ல. சினிமால இருந்து அரசியலுக்கு வந்த என்ன மாதிரி ஆளுங்களை அழிக்கணும்னு எத்தனையோ பேரு கரத்தோட சுத்திட்டு இருக்காங்க, தெரியுமா உனக்கு? இது என் கரியரை பாதிக்க விட மாட்டேன் ஃபெரோஸ். சார், நாம ஒன்னும் வேணும்னு செய்யலையே, இது எதர்ச்சியா நடந்தது, நாம என்ன பண்ண முடியும்? இது நாம வேணும்னு செய்யலதான், ஆனா அந்த பொண்ணுக்குன்னு குடும்பம் இருக்கும்ல. அந்த பொண்ணோட அப்பா அம்மா யாராவது இருக்காங்களா? அவளுக்கு அம்மா மட்டும்தான் இருக்காங்க. இதை அவங்க அம்மாட்ட சேர்த்துரு. நான் ஸ்டுடியோக்கு வர்றப்போ இன்னும் கொஞ்சம் பணம் தரேன். இனிமே இது சம்பந்தப்பட்ட இங்க பார், இனிமே இது சம்பந்தப்பட்ட எந்த விஷயமும் நம்ம பேச போறதில்ல. சார் கிளம்புறோம் சார். ஆ, ஓகே, வரோம். ஆ ஆ, வந்துட்டியா? கடையை வாங்குறேன்னு சொன்னியா, என்னாச்சு? உண்மையா சொல்லணும்னா உனக்காக 3-4 பார்ட்டியை நான் பிளாக் பண்ணி வச்சிருக்கேன். அப்ப அவங்க கிட்டே கொடுத்துட வேண்டியது தானே. நல்லா இருக்கு. அப்படிலாம் இப்போ சொன்னா எப்படிப்பா?